இதை பாருங்க, உங்க தொல்லையே வேணாம் நினைச்சுதான் உங்களுக்கு ஒரு தனி கேபும் எனக்கு ஒரு தனி கேபும் புக் பண்ணியிருக்கேன். போதுமா? ரொம்ப நல்லது. சரி, பட் இந்த தடவை போறப்ப கேபு காசு கொடுத்துட்டு போங்க. வரப்ப வந்து இறங்கின மாதிரி ஓசியிலே வந்துட்டு போயிடாதீங்க. யார் ஓசி? நான் ஒண்ணும் உன்னோட ஓசியில எல்லாம் வரல. எவ்வளவு சொல்லு, இப்பவே டிரான்ஸ்பர் பண்றேன். நீ சொல்லு சொல்லு, உன் அக்கவுண்ட் டீடைல் சொல்லு. உன்கிட்ட எல்லாம் கடங்காரியா நிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்படி திருப்பி கொடுக்கணும்னு அவங்க உங்களுக்கா தோணணும். நானா வாய் விட்டு கேட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணும்லாம் சும்மா பில்டப் எல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு ஒண்ணும் அந்த காசு எல்லாம் வேணாம். அபிநய் ஐஏஎஸ் பேர் எழுதி உண்டியில போட்டதா நினைச்சுக்கிறேன். டேக் இட், டொனேஷன். ஏய், நீ முதல்ல எவ்வளவுன்னு சொல்லு. முடியாது, என்ன பண்ணுவ? என்கிட்ட 5000 தான் இருக்கு. முதல்ல புடி. இந்த பர்சலையா? இந்த பர்சல எனக்கு தெரிஞ்ச மொத்தமா ஒரு 1300 ரூபா, அப்புறம் 5 ரூபா சில்லற காசு இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு நீ வாலெட்லாம் ஓபன் பண்ணி பாக்குற? ஐயா, அந்த பர்ஸ் அனாதையா கீழே கிடந்துச்சு. சரி, யாரோட பர்சோ என்னமோன்னு கீழே கிடந்துச்சேன்னு செக் பண்ணி பார்த்தேன். கடைசியில் அது ஓம் பர்ஸ். அதுக்கப்புறம் பணத்தை எண்ணி உள்ளே வச்சிட்டேன். அப்புறமா கூடுது குறையுதுன்னு என் மேலேயே பழைய போடுவோம்ல, அதனால தான் சேஃப்டிக்கு எண்ணி வச்சேன். ட்ரான்சாக்ஷன் நம்பர் சொல்லு, அதில் நான் அனுப்புறேன். நான் எதுக்கு உன்ட்ட சொல்லணும்? எதுவுமே என் பேரெல்லாம் கிடையாது. உன்னாலலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. போ போ போ, டொனேஷன் போட்டது போட்டதா வச்சுக்க. நல்லா திருத்தவே முடியாது.